ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பார்க்க போற இனிமே த ஜர்னி த்ரூ அனதர் வேர்ல்டு எபிசோடு எயிட் பாயிண்ட் தான் அதே இன்னும் ரெண்டா போடுறோம் ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் வண்டி கீழே போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஏபி போகலாம் போன எபிசோட்ல அந்த லேப்ரத்தை விட்டு அவங்க வெளியில இங்க தான் இந்த எபிசோடும் தொடங்குது ஃபைனலி அவங்க வந்து அங்கே வந்துடுறாங்க பசங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம் இதுதான் பெய்லி சிட்டி பசங்களா சரி பாசங்களா நம்ம வந்து உள்ள போகலாம் அங்க போகிற வழியிலேயே அவங்க ஒரு கடையும் பாக்குறாங்க பெரிய பெரிய ஸ்கால போறது அது அவங்க நாட்டோட ஃபுட்டு போல எனக்கு அதை பத்தி அவளைக்கும் தெரியல பரவாயில்லையே இது வந்து நல்லா இருக்கும் போலியே ஆமா இது உண்மையிலேயே நல்லா இருக்கும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் இது வந்து ரெடியாக போகுது அது மேல சீசனல் சால்ட் இதை போட்டாலே போதும் சால்ட் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும் ஆனா இன்னமும் ஒரு குறை இருக்கு நான் வந்து என்னோட இன்கிரீடியன்ட இது மேல ஆட் பண்ணலாம்ல ஒரு ஒத்துக்கிறாரு இதுலயே அவன் பட்டரை வச்சு அது மேல அப்படியே சோயா சாஸை ஊத்த ஆரம்பிக்கிறான் கடைக்காரருக்கே அங்க வாயில ஜொல்லு உழுவுது பசங்களா இத சாப்பிடுங்க ஆனா இது ரொம்ப ஹாட்டா இருக்கு பார்த்து சாப்பிடுங்க அங்க அவங்களும் அதே மாதிரி பார்த்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்ல நான் நஞ்சு பார்த்த மாதிரி இது நல்லா இருக்கு அங்க கடைக்காரரும் கேக்குறாரு ஆமா அந்த பட்டர் அது வந்து தெரியும் அது மேல ஏதோ கருப்பான விஷயத்த ஏதோ ஊத்தனி அது என்னதுப்பா அதுதான் கோக்குறிச்சி அந்த ட்ரீயோட ஒரு சாறு அதுக்கு சீசனலா ஒரு பேரும் இருக்கு அதுதான் சோயா சாஸ் வேணும்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அதை ஒரு சாப்பிட்டு பாக்குறாரு அது அவ்வளவு ருசியா இருக்கு நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இது வரைக்கும் சாப்பிட்டு பார்த்ததே இல்ல அங்க இருக்கிற மக்களும் இதை கேட்டு ரொம்ப அப்போ அது இன்னதியா அது எனக்கும் வேணும் எங்களுக்கும் வேணும் பசங்க பயந்து போயிடறாங்க ஐயையோ இதுக்கப்புறம் போல இல்ல எங்களால எல்லாம் பசங்களா பயப்பட தேவை யாருமே போடுங்க மாட்டாங்க ஏய் தம்பி கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிளாக் கலர் லிக்யூட் அந்த சோயா சாஸ் அதை வந்து தர முடியுமா பிரச்சனையே இல்ல ஏன்னா என்னால தானே எவ்வளவு பிரச்சனை உருவாச்சு அப்போனா அதே மாதிரி கொஞ்சம் பாக்டேரியா தந்தா நல்லா பா தம்பி சரி அதுக்கு என்ன இதே மாதிரி அவங்க உருவாக்கி அவங்களுக்கு தராங்க அதை சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு ருசியா இருக்கு

நம்ம எங்க போகலாம் இதுக்கப்புறம் அவங்க ஷார்பன் ஆக்குற ஒரு கடைக்கு வராங்க அந்த கடையிலயும் அந்த பர்சன் கிட்ட அந்த ஸ்கேலை கொடுக்கறாங்க இது வந்து ரொம்ப ஷார்ப்பாவும் கூர்மையாவும் இருக்கு இதை வந்து ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி உங்களால பண்ண முடியுமா தொட்டு பார்க்கும் போதே ஆளுக்கு புரியுது இதுக்குள்ள மான இருக்கு இது இம்பாசிபிள் இதை பார்க்கும் போதே தெரியுது இத சாதனமா நீ கீழே கிடக்குற மாதிரி எடுக்கல அப்புறம் தான் ஆளு சொல்றான் அது வாட்டர் டிராகனோட ஸ்கேலு இத கேட்ட அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான் யோ என்னையா நீ சொல்ற இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான விஷயத்த அப்படியே நீ தர அதுவா இந்த மாதிரி இது ரொம்ப கஷ்டமா இருக்கு தூக்கின்னு போறதுக்கு சோ இதை ஈஸியாக நீங்க கேரி பண்ற மாதிரி மாற்றிட்டாலே போதும் எங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும் ஈஸர் வேற எங்கிட்ட சொன்னாதாவது நாங்கள் இதை கேரி பண்ணணும் இதுக்குள்ள நான் வந்து ஹோல் போட்டால் கண்டிப்பாக உடைய வாய்ப்பு இருக்கு ஹேய் நீ வாடா இங்கே நீ என்ன பண்ணு இதை வந்து ஒரு ஆன் மாதிரி உன்னால மாத்த முடியும்ல அவனுக்கு ஒண்ணுமே புரியல இது என்ன ஒரு கல்லா வாட்டர் டிராகனோட ஸ்கேலு அப்படின்னு சொன்னேனே அவனும் ரொம்ப ஷாக் ஆகுறான் என்னது வாட்டர் டிராகனோட ஸ்கேலா சரி ஏதோ ஒண்ணு உன்னால இது ஈஸியா மாத்த முடியும்ல சரி ஒரு கக நீதா மாத்தணும் தாக்கமையா சொல்றான் இதை வந்து ஒரு பெண்டன்டா மாத்தனா நல்லா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி எங்களால பண்ண முடியும் ஆனா அதுக்கு சில்வரோ காப்பரோ ஒரு ஃப்ரேமா நம்மளால யூஸ் பண்ண முடியாது இது வேற ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வந்து தேவைப்படும் இப்ப நான் ஏதாச்சும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லனால அதாவது மித்ரல் அந்த மாதிரி மித்ரல்னு கேட்டவனே அவனுக்கு ஒரு ஐடியாவும் அது நான் சாதாரணமான காட்டனோ இல்ல சாதாரணமான மெட்டீரியலோ இது மேல வச்சா அது உண்மையிலேயே நல்லா இருக்காது உண்மையை சொன்னா ஏதாச்சும் ஒரு மித்ரல் ஸ்பைடரோட வெப்பிந்தா கூட நல்லா இருக்கும் என்னப்பா நீ சொல்ற மித்ரல் ஸ்பைடரோட வெப் அப்படியே எத்தனை வந்து எவனாச்சு தருவானா அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாரு கையிலயும் மாட்டாது இன்னும் இவங்க பேசுறாங்க சில்லும் என்கிட்ட கிட்ட மித்ரல் ஸ்பைடரோட ஒரு வெப்ப கொடுத்தான் அதை பத்தி தான் பேசுறாங்களோ நீங்க பேசுறது இந்த விஷயமா என்ன அதை பார்த்து ஆளு பயங்கரமா கத்துறான் என்ன ஒரே சத்தமா இருக்கு இன்னும் விஷயம் அதை அவரும் பார்த்து பயங்கரமா கத்துறாரு எப்படி உன்னால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாதனமா அப்படியே கொண்டு வர முடியுது அது வந்து ரொம்ப ரேரான ஐட்டம் போல எனக்கு தான் அவளைக்கும் தெரியல அந்த பர்சன சொல்றான் இந்த மாதிரியே நம்ம மூணு உருவாக்கணும் அதுதானே ஆமா இந்த மாதிரி மூணு வேணும் எனக்கும் அந்த ரெண்டு பசங்களுக்கும் எனது பசங்களுக்கா இந்த மாதிரி ஒரு லக்ஸுரியஸ் ஐட்டமா ஆமா எங்க மூணு பேருக்கும் தான் ஏன்னா இதனால வாட்டர் கார்டோட பிளெஸிங் வந்து எங்களுக்கு கிடைக்கும் சரி அப்படின்னா நம்ம மூணு தீமே ஒரே மாதிரி பண்ண வேணாம் அதாவது ஒவ்வொன்னும் டிஃப்ரெண்டா பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ஆ அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஹேலன் அலினா உங்களுக்கு வந்து எப்படி வேணும் அங்க அல்ல சொல்றா எனக்கு வந்து அது ரொம்ப கியூட்டா இருக்கிற மாதிரி ஒண்ணு வேணும் உனக்கு எனக்கு எனக்கு அப்பனா அவரே உருவாக்குற மாதிரி விட்டுருவா பரவாயில்ல எப்பயுமே கேக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆன்சரை தான் தருவாங்க இந்த இவங்களோட உண்மையான வந்து வெளியில வந்து சரி நான் வந்து கூடிய சீக்கிரத்திலேயே இதை வந்து உருவாக்க பாக்குறேன் அப்படின்னா ரொம்ப நன்றி அதே மாதிரி கடைக்காரே எனக்கு வந்து இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அதாவது எங்க கிட்ட இன்னொரு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு அதையும் நீங்க கொஞ்சம் பாக்கணும் இன்னும் இதுவா இது வந்து ஈவ்ல வாய்ப்பரோட ஸ்கின் இத அவங்க ரெண்டு பேருமே இன்னுமோ ஷாக் ஆகுறாங்க எனக்கு இப்பதான் புரியுது நீ வந்து ஒரு ஏரேங்குக்கான அட்வென்ச்சரா ஆனா உன பாக்கும் போது அந்த அளவுக்கு தெரியல அதாவது ஒரு புக்க சாதனமா ஜட்ஜ் பண்ண கூடாது இதே விஷயம் தான் கில்டோட லீடரும் சொன்னாரு நீங்க வந்து அந்த மெட்டீரியல் வச்சு ஒரு கிளவுஸையும் பிளேசரையும் ஒரு பிரெஸ்ட் பிளேட்டையும் உருவாக்குங்க என்னது அந்த மெட்டீரியலை வச்சா ஏன்னா லெதரை வச்சு நீங்க உருவாக்கலாம்ல இல்ல இல்ல எங்களுக்கு வந்து பெட்ஸ் இருக்கு அதுங்க எங்களோட கையில உட்கார போது காயம் உருவாக்க வாய்ப்பு இருக்கு சோ அதனால அந்த மாதிரி டைம்ல இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அங்க ஆலனோ பிடிச்சு கேக்குறான் எனக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும் என்னது கிளவுஸா இல்ல போல்ட் என்னோட கையில உக்காரணும் ஓ உனக்குமா அப்ப உனக்கும் உருவாக்கலாம் ஆனா நான் அலேனா கிட்டையும் கேட்டேன் இந்த மாதிரி அவளுக்கு வேணுமானு ஆனா அவ வேணும்னு சொல்லிட்டா சோ அதனால அந்த ரெண்டு விஷயத்த அவங்க ரெண்டு பேரு விட்டு நான் அப்படியே போயிட்டேன் இப்போ சில்ல போய் பாக்க வேண்டியதான் சில் நீ வந்து இங்க இருக்கியா சொல்லு தாக்கமி நான் இங்க தான் இருக்கேன் நாங்க வந்து சேஃபா பெய்லி இந்த சிட்டிக்கு வந்துட்டோம் அதே மாதிரி நான் இந்த ரெண்டு பசங்களை பத்தி கேள்விப்பட்டேன் இவங்க ரெண்டு பேருமே வாட்டர் கார்டோட பசங்களாம் சாரிப்பா என்ன மன்னிச்சிரு நான் வந்து இதை முதல்லயே சொல்லிருக்கணும் இல்ல பரவாயில்ல அது இருக்கட்டும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் என்ன விஷயம் விஷயம் அதுவா இவங்க ரெண்டு பேரோட அப்பா அவரு எங்க இருக்காரு இப்போ என்ன பண்ண இருக்காரு அங்க செல்லும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும் ஆனா அதை காட்டல எங்க இந்த எபிசோட முடியுது இவங்க ரெண்டு பேரோட அப்பா அது வந்து யாரு இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் ஏன்னா இந்த எபிசோடு உண்மையிலேயே நல்லா இருந்தது சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க சோ அதே மாதிரி நம்ம சேனல்ல ட்வின் ஸ்டார் அப்படின்னு ஒரு அனிமையும் ஓடினு இருக்கு சோ அதை நீங்க இன்னமும் பார்க்கலையா என்ன பண்றீங்க போய் செக் பண்ணுங்க வேற லெவலான அனிமே அது ஒரு லாங் அனிமே அப்படின்னாலேயே அது ஒரு ஒன் மந்த் நம்ம சேனல்ல ஓடும் சோ இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் கொடுங்க நம்ம வேற லெவலான 애니மேல பார்க்கலாம் அந்த வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்ல அப்படியே ஸ்டைல்ல இருக்கும் அதை கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோல்ல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சைனரா